ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆப்கானிஸ்தான்ல ஒரு திடீர் திருப்பு முனையா அங்க விட்ரான் ஆகிக்கிட்டு இருந்த யூஎஸ் போர்சஸ் வந்து மறுபடியும் தாலிபான்ஸ் மேல வந்து சில இடங்கள்ல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. குறிப்பா கந்தஹாரனுடைய தெற்கு பகுதியில வந்து அடுத்தடுத்து 6 முதல் 7 முறை வரை தொடர்ச்சியாக ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து கடந்த புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகள்ல வந்து யூஎஸ் போர்சஸ் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒரு அட்டாக் அப்படிங்கிறது வந்து எதற்காக யூஎஸ் போர்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கத்தினுடைய ஆப்கன் செக்யூரிட்டி போர்சஸ்க்கு வந்து சப்போர்ட் செய்யக்கூடிய வகையில இந்த ஏர் ஸ்ட்ரைக் வந்து மேற்கொண்டதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ல வந்து யூஎஸ் ட்ரோன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த தாலிபான்ஸ் இடங்கள் மேல டார்கெட் பண்ணி அழிச்சிருக்காங்க. குறிப்பா இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, பல இடங்கள்ல ஆப்கானிஸ்தானுடைய அரசு படைகள் வந்து தாலிபான்ஸ் கிட்ட அவங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆனாங்க, அல்லது ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. சோ அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து தாலிபான்ஸ் தான் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. சோ இந்த கைப்பற்றி வச்சிருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளை மட்டுமே குறிவைத்து யூஎஸ் போர்சஸ் வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க. மேலும் யூஎஸ் ஆப்கானிஸ்தானுக்கான சென்ட்ரல் ஆர்மியினுடைய கமாண்டர் ஜெனரல் கென்னட் பிராங்க் மெக்கனைஸ் அவர்கள் வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து உத்தரவிட்டதாகவும், அடுத்து யூஎஸ் போர்சஸ் வந்து அங்கிருந்து சேஃப்டியா வெளியே போற வரைக்கும், முழுமையா விட்ரான் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக தொடர் தாக்குதல் நடத்துறதுக்கும் உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் தாலிபான்ஸ் தரப்புல இருந்து கடந்த ஆண்டு போடப்பட்ட அந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிரான தாக்குதலை வந்து அமெரிக்க படைகள் மேற்கொண்டிருக்கிறதா விமர்சிச்சிருக்காங்க. மேலும் தாலிபான்ஸ் பொறுத்த வரைக்கும் கந்தஹாரை வந்து முழுமையா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியில இறங்கி இருக்காங்க. ஏன்னா அந்த கந்தஹார்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. கந்தஹார் வந்து பஷ்தூன்ஸ்னுடைய ஹாட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் தாலிபான்ஸ் வந்து 1990 வந்து முதல் முறையா இந்த பகுதியில தான் உருவாகியிருக்காங்க. அந்த அமைப்பே அந்த பகுதியில தான் துவங்கியிருக்காங்க. சோ அந்த கண்டகாரை வந்து முழுமையா நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தாலிபான்ஸ் பொறுத்த வரைக்கும் முனைப்பு காட்டுறாங்க. இந்த கண்டகார் பிடிச்சதுக்கு அப்புறம் காபூலையே கைப்பற்றுறதுக்கான முயற்சியில வந்து அவங்க இறங்கலாம். குறிப்பா அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னா, பாப்புலேட்டட் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அதிக மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதிகளை வந்து மற்ற பகுதியில இருந்து சாலை மார்க்கமாகவும் சரி, மற்ற உணவுப் பொருட்களோ ஏதேனும் அத்தியாவசிய பொருட்கள் வந்து அந்த பகுதிக்குள்ள செல்ல முடியாத அளவுக்கு துண்டிக்கிறாங்க. மேலும் இவங்க கைப்பற்றின பகுதிகளில் வந்து ஏராளமான வரிகளை வந்து விதிக்கிறாங்க. அங்க ஸ்மால் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கூட அவரால் கட்ட முடியாத அளவுக்கு வரி விதிச்சு அதை வந்து இவங்க கலெக்ட் பண்றாங்க. சோ அந்த வகையில வந்து அவங்க பொருளாதார ரீதியாகவும் பணம் திரட்டல் முயற்சியிலையும் இறங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் யூஎஸ் போர்சஸுமே கூட நம்ம விட்ரான் ஆகி ஒரு 6 மாதங்கள் கழித்து தான் தாலிபான்ஸ் வந்து முழுமையா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா தாலிபான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அறுதி பெரும்பான்மையா 85% மேற்பட்ட நிலப்பரப்புகளை வந்து ரொம்ப குறுகிய காலத்துல வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க. சோ ஆப்கன் போர்சஸ் விட்ரான் ஆகிறதுக்குள்ள அவங்க முழுமையா கைப்பற்ற விடக்கூடாது. சோ அதை டிலே பண்ணக்கூடிய நோக்கத்துலதான் இந்த ஒரு தாக்குதல் வந்து யூஎஸ் போர்சஸ் வந்து மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுது. சோ இது இதுல இருக்கிற விஷயம். அதே மாதிரி மற்றொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, ஆப்கானிஸ்தானுடைய வைஸ் பிரசிடென்ட் அம்ருல்லா சலீஹ் அவர்கள் போட்ட ட்விட் வந்து வைரல் ஆயிருக்குது. குறிப்பா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து ஒரு மோதல் போக்கு அப்படிங்கறது வந்து கடந்த சில நாட்களா ஏற்பட்டிருக்கு. நம்ம தொடர்ச்சியா அதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். பாகிஸ்தானுடைய ஏர்போர்ஸ் வந்து தாலிபான்ஸ்க்கு வந்து உதவி பண்றதாகவும், பாகிஸ்தான் வந்து மறைமுகமா தாலிபான்ஸ்க்கு வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததாகவும், இப்ப வெளிப்படையாவே ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆப்கானிஸ்தான் தரப்புல நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க. மேலும் பாகிஸ்தானுக்கான ஆப்கானிஸ்தானுடைய தூதரனுடைய மகள் கடத்தப்பட்ட விவகாரம் அப்படிங்கிறது வந்து விஸ்வரூபம் எடுத்தது. சோ இதையடுத்து இரு நாடுகளும் தூதரக ரீதியான உறவு வந்து துண்டிச்சுக்கிட்டாங்க. இரு நாடுகளுமே தூதர்களை வந்து வாபஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆப்கானிஸ்தானுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்துல்லா சாலே அவர்கள் வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1971 வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த போர்ல வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட சரண் அடைஞ்சிருந்தாங்க. சோ அந்த புகைப்படத்தை வந்து ட்விட்டர்ல போட்டு இந்த மாதிரியான ஒரு வரலாறு வந்து ஆப்கானிஸ்தான் கிடையாது, ஆப்கானிஸ்தான் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் போர் ரீதியா வந்து சரணடைஞ்சது இல்ல, ஆனா இந்தியா கிட்ட பாகிஸ்தான் சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வகையிலான ஒரு கருத்தை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது 1971 போர் அப்படிங்கறது வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையில நடந்த 13 நாட்கள் மட்டுமே நீடித்த ஒரு குறுகிய கால போர். அந்த போர்ல வந்து பாகிஸ்தானுக்குள்ள 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அளவுக்கு வந்து இந்தியா வந்து கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் சிம்லா ஒப்பந்தம் ஏற்பட்டு அந்த பகுதி
பகுதியில் வந்து இந்தியா வந்து விடுவிச்சிருந்தாங்க. இந்த போர்னுடைய முடிவுல பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வந்து உருவானுச்சு. உலக வரைபடத்தையே மாற்றிய ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி அது குறிப்பிடப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற பேர்ல வந்து பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுடைய அங்கமா இருந்துச்சு. அந்த போர்னுடைய முடிவுலதான் வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடே உருவாயிருந்தது. மேலும் அந்த போர்ல வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஏஏகே நியாசி அவர்கள் வந்து இந்தியாவுடைய ராணுவ தளபதி ஜெகத்சிங் அரோரா அவர்கள்ட்ட வந்து சரணடைஞ்சாங்க. மேலும் பாகிஸ்தானுடைய 97,368 ராணுவ வீரர்கள் வந்து அந்த போரினுடைய முடிவுல வந்து இந்தியா கிட்ட சரணடைஞ்சாங்க. அந்த போர்ல வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு. சோ அந்த சரணடைய ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்து போட்ட அந்த புகைப்படத்தை தான் ஆப்கானிஸ்தானுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து ட்விட்டர்ல வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுல வந்து இன்னொரு ஃபேக்டும் இருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல வசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கும் சரி, அதே மாதிரி சர்வதேச அரங்கில இருக்கக்கூடிய முக்கிய நாடுகளுடைய இன்றைய தலைவர்கள், அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய லீடர்ஸா இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த விஷயங்கிறது வந்து மறந்து போயிருக்கும். இந்த மாதிரி பழைய போர்ல வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட சரணடைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயமே மறந்துருக்கும். ஆனா அதை வந்து இன்னைக்கு வந்து உலக அரங்குல வந்து மறுபடியும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில இந்த ட்விட் வந்து அமைஞ்சிருந்தது. இதன் மூலமா இந்தியாவுடைய பழைய வரலாறு அப்படிங்கறதும் மறுபடியும் வந்து பேச்சு பொருளா இருக்கு. மேலும் ஆப்கானிஸ்தானுடைய இந்த ஒரு ட்விட்டர் பதிவுக்கு வந்து பாகிஸ்தானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மொயின் யூசப் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு இடியட்டிக் ஸ்டேட்மெண்ட், அதாவது முட்டாள்தனமான ஒரு கருத்து. இந்த கருத்தை வெளியிடக்கூடியவர்கள் யாருன்னா ஆப்கானிஸ்தானுடைய அழிவிற்கு காரணமானவர்கள். மேலும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஆப்கானிஸ்தானுடைய அமைதிக்கு தான் நாங்க வந்து குரல் கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த ஒரு நிகழ்வுங்கிறது வந்து உலக அளவுல பாகிஸ்தானுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறதாவே சொல்லப்படுது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் மாதிரி நாங்க சரணடைய மாட்டோம், தலிபான்ஸ் கூட வந்து இறுதி வரைக்கும் போரிடுவோம், ஒரு சில இடங்களை வந்து தலிபான்ஸ் கைப்பற்றினதுனால மட்டுமே போர் முடிஞ்சதாகவும் நாங்க தோத்துட்டதாகவும் கணக்குல எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இந்த பத்தின உங்களுடைய கருத்துக்களை வந்து அவசியம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.